டாடா நெக்ஸான் இவி ஜான் 28, 2020 லான்ச் செய்யப்பட்ட இந்த எலக்ட்ரிக் எஸ்யூவி இந்தியன் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக அமைஞ்சதுங்க. எலக்ட்ரிக் கார் ரெவல்யூஷனை இந்தியாவில் கிக் ஸ்டார்ட் பண்ண பெருமை இந்த நெக்ஸான் இவியை சேரும்னே சொல்லலாம். இந்த காரை பொறுத்த வரைக்கும் மூணு மாடல்ஸில் வருதுங்க. எக்ஸ்எம், எக்ஸ்இசட் ப்ளஸ், எக்ஸ்இசட் ப்ளஸ் லக்ஸ் அப்படின்னு மூணு மாடல்ஸில் இந்த கார் வந்து விற்பனையில் இருக்குது. 15.27 லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 19.98 லேக்ஸ் வரைக்கும் இந்த காரோட ப்ரைஸிங் எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்க. பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஒன்று வந்து 30.2 கிலோவாட் பேட்டரி பேக், இன்னொன்று வந்து 40.5 கிலோவாட் பேட்டரி பேக்குங்க. 30.2 கிலோவாட் பேட்டரி பேக் போகிறப்போ நமக்கு 127 BHP பவரும் 245 NM டார்க்கும் இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோங்க. 312 கிலோமீட்டர் ARAI ஸ்பெசிஃபைட் மைலேஜும் இந்த பேட்டரி பேக்கில் நமக்கு கிடைக்குது. அதுவே நீங்கள் 40.5 கிலோவாட் பேட்டரி பேக் போகிறப்போ நமக்கு 141.07 BHP பவரும் 250 NM டார்க்கும் கிடைக்கும். ARAI ஸ்பெசிஃபைட் மைலேஜ் இந்த பேட்டரி பேக்கு நமக்கு 453 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த நெக்ஸான் இவியில் நமக்கு LFP டைப் பேட்டரிஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. LFP அப்படின்னா லித்தியம் அயன் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டரி தான் இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து பெட்டராக இருக்குங்க. ஏன்னா பெட்டரான ஒரு லித்தியம் அயன் கெமிஸ்ட்ரி இந்த பேட்டரிஸில் நமக்கு கிடைக்குது. இந்த பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 3000-6000 சார்ஜ் சைக்கிள்ஸ் வரைக்கும் இருக்குங்க. இந்த பேட்டரி IP67 சர்டிஃபிகேஷனோட கிடைக்குது. IP67 அப்படின்னா இந்த பேட்டரி பேக் தண்ணிக்குள்ளே போகிறப்போ அப் டு 1 மீட்டர் வரைக்கும் 1/2 hour வரைக்கும் தாக்கு பிடிக்குங்க. அதுதான் IP67 ரேட்டிங் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேட்டரி பேக்குக்கு மற்றும் மோட்டாருக்கு 8 வருஷம் அல்லது 160,000 கிலோமீட்டர் வாரண்டி தராங்க. இன் பிட்வீன் இந்த டைமில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா பேட்டரியை அவங்க ரீப்ளேஸ் செஞ்சே தராங்க. நம்ம சப்ஸ்கிரைபரோட காருக்கும் பேட்டரியை அவங்க அப்படி ரீப்ளேஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாராட்டக்குரிய விஷயம் தான். அதை பண்ணி கொடுத்தது நம்ம திருப்பூரில் இருக்கிற SRT டாடா மோட்டார்ஸுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சார்ஜிங் பற்றி நிறைய பேர் கேட்டீங்க. DC ஃபாஸ்ட் சார்ஜர் 50 கிலோவாட் சார்ஜரில் போடுறப்போ நமக்கு 10-80% 57 மினிட்ஸில் சார்ஜ் ஆகுங்க. இதுவே நீங்கள் நார்மல் 3.3 கிலோவாட் சார்ஜரில் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இவி ப்ரைமில் கிடைக்கக்கூடிய 30.2 கிலோவாட் பேட்டரி பேக் உங்களுக்கு 9 hour 10 minutes சார்ஜ் ஆகும். வேறஸ் 40.5 கிலோவாட் கொண்ட நெக்ஸான் இவி மேக்ஸோட பேட்டரி பேக் 15-16 hours வரைக்குமே எடுத்துக்குதுங்க. நெக்ஸான் இவி மேக்ஸ் போகிறப்போ உங்களுக்கு 7.2 கிலோவாட் ஏசி சார்ஜர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது போகிறப்போ உங்களுக்கு 5-6 hours 10-90% சார்ஜ் ஆகிரும். வாங்க இந்த நெக்ஸான் இவியோட எக்ஸ்டீரியர்லேருந்து பார்த்துடலாம். ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர்ல நமக்கு ஹெட்லாம்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு ஹாலிஜன் ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு அழகான அமௌண்ட்ல உங்களுக்கு ஹாலிஜன் ஃபாக் லாம்ஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்குது. காரோட ஃப்ரண்ட் கிரில் பாக்குறப்போ உங்களுக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு இவி பேட்டர்னில் கிடைக்கக்கூடிய கில்ஸ் தான். இது வந்து பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் கேட்டிங்கன்னா ரொம்பவே தரமாக இருக்குது. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பில் குவாலிட்டியில் அவங்க கம்ப்ரமைஸ் ஆகிறதே இல்லை. காரோட சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வரப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து டயர்ஸுங்க. உங்களுக்கு ஒரு மிஷின் கட் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர்ஸோட ப்ரொஃபைல் என்னன்னு கேட்டிங்கன்னா 215/60-16 inch ப்ரொஃபைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த காரை பொறுத்த வரைக்கும் 4 வீலுமே டிஸ்க் பிரேக் கிடைக்குதுங்க. எனக்கு நெக்ஸானி வீல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா டாட்டாவில் வந்து நிறைய பேர் குறை சொல்கிறது இந்த பேனல் கேப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மண்ணி வேணால் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நானே வந்து டாடா பஞ்சர் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் இந்த நெக்ஸான் இவில் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் கேப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈவனாக இருக்குது. எந்த இடத்துலையுமே அன் ஈவனாக ஆடாக ஃபீல் ஆகலைங்க. இந்த அவுட் சைட் ரியர்வியூ மிரரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. அது கூடவே உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஒரு லைட் இந்த இடத்துல மவுண்ட் ஆகியிருக்கு. காரோட டோர் தட் நல்ல சாலிடான ஒரு தட் கிடைக்குதுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த டாடா நெக்ஸானோட ஐசி என்ஜின் வேர்ஷன் வந்து உங்களுக்கு குளோபல் இன்காப்பில் 5 ஸ்டார் வாங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த கிளாஸ் ஏரியா மட்டும் கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்ல ஓகே, பட் ரியரில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது சில பேர்த்துக்கு லாங் டிரைவ்லாம் போகிறப்ப கொஞ்சம் கிளாஸ்ட்ரோபோபிக்காக ஃபீல் ஆகும். கட்ஸ் அண்ட் கிரைசஸ்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த கிளாடிங் வந்து த்ரூ அவுட் ரன் ஆகுதுங்க. ரெண்டு சைடுமே வீல்ஸுக்கு ப்ராப்பரான ஒரு பிளாஸ்டிக் லைனர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரைல்ஸுமே கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். எலக்ட்ரானிக் சன்ரூஃபுமே இங்கே இந்த மாடலில் நமக்கு கிடைக்குதுங்க. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குதுங்க. பேட்டரி பேக் வந்து உங்களுக்கு அடியில் தான் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. காரோட சார்ஜிங் ஸ்லாட் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஐசி இன்ஜின்ஸில் உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் டீசலோட ஃபியூலட் எங்கே இருக்குமோ அங்கே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கேப்ஸுமே கிடைக்குது. இந்த காரோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ அழகாக வந்து ஒரு எல்இடி டெயில் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டர் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. உங்களுக்கு ரியரில் டீஃபாகரும் கிடச்சிருது, அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் வைப்பரும் கிடச்சிருது. இங்கே வந்து ஆண்டனா வந்து ஒரு ஷார்க் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. காரோட பேட்சிங் இந்த இடத்துல கிடைக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் வந்து 2 சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் பெட்டராக அமைஞ்சிருக்கும். காரோட ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து அழகாக இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். டெயில்கேட்டோட வெயிட் நல்லாவே இருக்குங்க. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 350 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. போதுமான அளவு பூட் ஸ்பேஸ் இருக்குன்னே சொல்லலாங்க. உங்களுக்கு ஸ்பேர் டயர்ஸ் இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துடலாம்.
ஆமாங்க, ஸ்பேர் டயர்ஸ் கிடைக்குது. ஸ்பேர் டயர்ஸோட சைஸ் வந்து 215/60/16 இன்ச்சுங்க. உங்களுக்கு சேம் சைஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கிறது ஒரு பாராட்டக்குரிய விஷயம்தான். ஒரு பார்சல் ட்ரேயுமே கொடுத்துருக்காங்க. ஓவரால் காரோட ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. இந்த காரோட கர்ப் வெயிட் கேட்டிங்கன்னா 1400 kgs கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி டாட்டா குறிப்பிட்டிருக்காங்க. டாடா நெக்ஸான் இவி இந்த காரோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் லேயர் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு 3 layers கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டெக்ஸ்சர் லேயர் கிடைக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் கலர்டு டெக்ஸ்சர் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அப்பீலிங்காக இருக்குங்க. தென் அந்த ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு லெதர் ட்ராப்ட் ஸ்டீரிங் கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எம்ஐடி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு செமி டிஜிட்டல் ஒன் தான். மற்றபடி உங்களுக்கு ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் டிசைனில் வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இந்த டோர் பேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா டோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் தான். அதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்குது. உங்களுக்கு அவுட் சைடு ரேவியூ மிரரோட கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்லி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஏசி வென்ஸோட குவாலிட்டிலாம் ரொம்பவே தரமாக இருக்குது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குது. பட் டெலஸ்கோபிக் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏசி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஏசி தான் கிடைக்குது. பட் அதுக்கான டிஸ்பிளே இந்த இடத்துல கொடுத்துருந்துருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம இந்த 7-inch டிஸ்பிளேவை பார்க்கறது கொஞ்சம் ஆடா எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஏசியோட கூலிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டீசன்ட்டுங்க. ப்ரொட்டி டீசன்ட் நல்லாவே இருக்குது. ஆடியோக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒரு 7-inch ஹேமன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு 4 speakers 4 tweeters கிடைக்குதுங்க. இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் யூனிட்டோட சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கேட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு பேசிக்காக கார்லேயே வரக்கூடிய சிஸ்டமில் இந்த அளவுக்கு ஆடியோ கிளாரிட்டி இருக்கிறது பெரிய விஷயம் தான். 12 volt சார்ஜர் ஒன்று கிடைக்குது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இந்த இடத்துல வந்து ஒரு நிக்னக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கன்சோல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிரைவ் மோடுக்கான செலக்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன ட்ராபேக்காக என்ன ஃபீல் ஆச்சுன்னா இந்த செலக்டரில் கொடுத்துருக்க லைட் வந்து எனக்கு வெளிச்சத்தில் தெரிய மாட்டேங்குது. நைட்டில் மட்டும்தான் பார்க்க முடியுது. மற்றபடி இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எம்ஐடி கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அதை தெரிஞ்சிக்க முடியும் எந்த ட்ரைவ் மோடுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்றத. ஹேண்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்ம் ரெஸ்ட்டுமே கிடைக்குதுங்க. சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. பட் டாப் அண்ட் மாடல்ஸ் போகிறப்ப உங்களுக்கு லெதர் சீட்ஸ் வந்து டாட்டாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தராங்க. அதே மாதிரி இந்த சென்டர் கன்சோலில் 2 water bottles வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய திங்ஸ் வச்சுக்கலாங்க. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். க்ளவ் பாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்பா எனார்மஸ் ஸ்பேஸுங்க. ஓவரால் இந்த காரோட இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் கேட்டிங்கன்னா ரொம்பவே தரமாக கொடுத்துருக்காங்க. 2 door packetsலையுமே நம்மளால் வாட்டர் பாட்டில்ஸ் அழகாக வச்சுக்க முடியும். இந்த இன்சைட் ரேவியூ மிரரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். பட் ஒரு ஆட்டோ டிம்மிங் ஏர்வியம் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வேனிட்டி மிரர் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கோ பேசஞ்சருக்கு கிடைக்கிது. வேனிட்டி லைட்ஸ்லாம் கிடைக்கலைங்க. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃபுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. இப்போ காரோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே அதாவது இந்த டாடா நெக்ஸான் இவியில் உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இப்போ இந்த நெக்ஸான் இவியோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். லெக்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எனாமஸான ஒரு லெக்ரூம் கிடைக்கிது. நல்லா ஃப்ரீயாக உட்காந்து வரலாங்க. எனக்கு இந்த வண்டியோட சீட்டில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அப்படியே ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கிற ஒரு ஃபீல் இருக்குங்க. ஏன்னா அண்டர் தை சப்போர்ட் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்குவேட்டான ஒரு ஹெட்ரூம் கிடைக்குது. 3 பேர் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உட்காந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. பட் சிரமங்கள் இருக்காதுங்க 3 பேர் உட்காரப்போ. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 passengerக்கு கொடுத்துருக்காங்க. சென்டரில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதே மாதிரி சென்டரில் இருக்கிற பேசஞ்சருக்கு இந்த இடத்துல ஹம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கால் வந்து நம்ம இப்படி தான் இந்த இடத்துல தான் வைக்கிற மாதிரி இருக்கும். பெருசாக ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லைங்க. எனக்கு இந்த சைடு வந்து ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்குங்க. அது மூலமாக ஒரு ஹூக் கிடைக்குது. ரியரில் ஒரு லைட் கொடுத்துருந்துருக்கலாம். பட் இங்கே சன்ரூஃப் வரனால அதை கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்ல அழகா ஒரு லைட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே 2 door packs உங்களால வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்க முடியும். ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இந்த டாடா நெக்ஸான் இவியோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பார்த்துடலாங்க.
ஃபஸ்ட்டு எப்போவுமே ஆரம்பிக்கிற மாதிரி காரோட சஸ்பென்ஷன்லேருந்து போயிடலாம். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் விஷயம் அதை ஒரு பேட்ச்சில் விட்டுருப்பேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லைங்க, கம்ஃபர்ட் ஓரியன்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்எச் வந்தாச்சு. ஸ்டீரிங் கேலிபரேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. அதாவது ஸ்லோ ஸ்பீட்ஸில் ரொம்ப வந்து அதர் லைட் டு யூஸுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. திருப்புறதுக்கெலாம் வந்து கஷ்டமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஹை ஸ்பீட்ஸில் வெயிட் கெயின் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம ஸ்பீட்ஸ் போகிறப்ப பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது ட்ரைவ் பண்ணுறப்போ ஸ்டீரிங் வந்து உங்களுக்கு பெட்டர் கேலிபிரேட்டட்னு தோணுதா, இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும்? பெட்டர் கேலிபிரேட்டர் தாங்க. அந்த 20 கீழே இருக்கும்போது ஃபுல் ஸ்பீடியாக இருக்கும், அதுக்கு மேலே போகும்போது வெயிட் கொஞ்சம் கெயின் ஆகுது. கெயின் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல திரும்புகிறோம், ஆட்டோ ரீசென்டர் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணிடுவோம். அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவும் ஆட்டோ ரீசென்டர் ஆகுது, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மாருதி கார்ஸ் நான் ட்ரைவ் பண்ணுறப்ப சொல்லிட்டு இருக்கும் ப்ரோ, பல காசில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீசென்டர் அப்படிங்கிறதே ஆகாது. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இவரன் முடிக்கும் போது டக்குனு உடனே சென்ட்ரல் வந்ததுங்களா, வீல் எப்பயுமே சென்ட். இன்னும் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடச்சிக்கிட்டே இருக்கு இல்லைங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நம் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ சும்மா ஒரு ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிக்கிட்டே இருக்கும்ல. காரோட ஆக்சலரேஷன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டார்க் கிடைக்கிறதுனால உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு பேஸ் இருக்குது, பிக்கப் பண்ணி போய்கிட்டே இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் 82-90 வந்து ஜஸ்ட் லைக் தட் வருது. மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து இது 120 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற மாதிரி வச்சுருக்காங்க, கரெக்ட் இல்லைங்களா? 140 ரீச் பண்ணுங்க. 140 வரைக்குமே போகுது. ஓகே ப்ரோ. கார் ஆக்சுவலாக நல்லா ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல ப்ரோ? உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்றுக்கோ வாப்லிங்லாம் சுத்தமாக இல்லை. இப்போ நீங்கள் வண்டியை வீட்டில் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் பண்ணியிருந்தீங்க, கரெக்ட் இல்லைங்களா ப்ரோ? இப்போ ஓகே 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 ஓகே. ஆக்சுவலாக இப்போ 85% இருக்கு, இன்னும் வந்து 226 கிலோமீட்டர்ஸ் போகுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். வித் ஏசியோட தான் போயிட்டு இருக்கோம். ரீஜன் மோட் வந்து 3 இருக்கும், கரெக்ட் இல்லைங்களா? மேக்ஸிமம் தான் வச்சிருக்கோம். ரீஜென்ரேஷன் மோட் வந்து அதே 90% கீழே இருந்தால் மட்டும்தான் ஒர்க்கிங். ஓ, அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு ரீஜன் மோட் ஒர்க் ஆகாது. ஓகே. எனக்கு வியூமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, எனக்கு போனட் வந்து நல்லா விசிபிளா இருக்கு, ஜட்ஜ் பண்ணி ஈஸியா ஓட்ட முடியுதுனால, கரெக்ட் இல்லைங்களா? உங்களுக்கு அதே அதே ஃபீல் தான் இருக்குங்களா? அதே ஃபீல் தான். சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கு. ஓகே ஓகே. அதனால உள்ள வச்சு ஓட்டும்போது இந்த பெரிய வண்டி உங்களோட பொசிஷனுக்கு ஆப்டா வச்சு ஓட்டிக்க முடியும். ஓகே ஓகே. இந்த பில்லர்ஸ் எனக்காவது உங்களை மறைச்சிருக்குங்களா? நான் ஃபீல் பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது எனக்கா தோணிட்டு திரும்பறப்பலாம் ஃபீல் ஆகல. ஆனா அப்பா வந்து WRV யூஸ் பண்றாங்க, அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு மிரர் கொடுத்திருப்பாங்க. ஓகே ஓகே. சோ அந்த இது மட்டும் இங்க மிஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. அந்த விசிபிள் மட்டும் இங்க குறையுது குறையுது. பிரேக்கிங் இருக்கங்காடி நம்ம பேக்ல இருந்து கால் எடுத்தா கால் எடுத்தோம்னாவே பிரேக்கிங் இருக்கு. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்கறனால பிரேக்ஸ்மே பக்கவா இருக்குதானே ப்ரோ? ஆக்சலரேஷன் ரொம்பவே நல்லா இருக்குங்க எந்த இடத்துலையுமே. அதாவது XUV400 ஓட்டுறப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா உங்களுக்கு கிராஷ் அண்ட் மிஸ் அவுட் ஆகுங்க. அதில் ESP கிடையாது அப்படின்றதுனாலயா தெரியல, இன்ஸ்டன்ட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அளவு கடந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு டயர் ஸ்பின் ஆகிறதா இருக்கட்டும், உங்களுக்கு வண்டி போகிறதா இருக்கட்டும், காமன் கம்போஸ்டாக இல்லை. பட் வந்து நெக்ஸான் EV பொறுத்த வரைக்கும் ரொம்பவே காமன் கம்போஸ்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்டேரிங் பக்காவாக இருக்குது, ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ரேஞ்சும் அவங்க சொல்கிற ரேஞ்ச் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ஒரு சிறந்த வெஹிக்கிள்னு சொல்லலாம். வேல்யூ ஃபார் மணி தான். இந்த காரோட சர்வீஸ் பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா ப்ரோ? சர்வீஸ் காஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே.
15,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணா போதும். ஓகே ஓகே ஓகே. செக்அப் மட்டும் 7,000 கிலோமீட்டருக்கு வந்து. ஓகே 15,000க்கு ஒருக்கா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கற மாதிரி ஏதாவது சொல்லிட்டீங்களா? ஈவி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எதுவும் பண்ண கிடையாது. ஓகே. நான் ஆல்ரெடி டெமோ வெஹிக்கிள் தானே எடுத்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அடுத்த எனக்கு வந்து 49 கிலோமீட்டர்ஸ்ல வந்து செக்அப் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் 15,000 கிலோமீட்டர்ல உங்களுக்கு சர்வீஸ். ஓகே ஓகே. காஸ்ட் அப்ராக்ஸிமேட்டா 2,500 சம்திங். கேஸ் 2,500 எல்லாம் உங்களுக்கு ஏசி கேஸ் லோவா இருந்தா மட்டும் ஃபில் பண்ற மாதிரி அது மாதிரி மட்டும் தான் சொன்னாங்க. செக்அப் மட்டும் தான் உங்களுக்கு ஜெனரல் செக்அப் பண்ணா வேற மாதிரி ஒன்றும் இல்லை. அது போக வாட்டர் வாஷ் சார்ஜ் ஏதாவது வந்தா அதுவும் வரலாம். அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நெக்ஸான் ஈவிங்கிறது ஒரு செகண்டரி வெஹிக்கிளா நம்ம எடுக்கிறோம்னா 100% வேல்யூ ஃபார் மணி. பிரைமரியை எடுத்துட்டு நம்ம வந்து மைலேஜ் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இந்த டைம்ல வந்து தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். கரெக்ட் இல்லையா? பிரைமரி எடுக்கணும்னா 150 கிலோமீட்டர் தான் நான் டெய்லி டிரைவ் பண்ணுவேன் அப்படின்னா எடுக்கலாம். எடுக்கலாம் இல்லைன்னா ஈவி மேக்ஸ் போனோம்னா கொஞ்சம் பெட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே அது எடுக்கலாம். 330 ஸ்டாண்டர்டா கொடுக்குது யூசர்ஸ் சொல்லியிருக்காங்க. வெளியில இருக்கிற நாய்ஸ் வந்து உள்ள சுத்தமா வரலங்க. என்விச் லெவல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே கேட்காது. அதே மாதிரி டாடா மோட்டார் சைட்ல இருந்தும் சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா ப்ரோ, நம்ம சார்ஜ் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அதிகமா பயன்படுத்த வேண்டாம் அப்படின்றாங்க. நார்மல் சார்ஜ்ல அதிகமா பயன்படுத்துங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் இப்போ வீக்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை குறைக்கிறமோ பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எனக்கு டெலிவரி எடுக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா 3 times ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணீங்கன்னா 1 time நாச்சு நார்மல் சார்ஜிங் பண்ணணும். ஓகே 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 ஓகே. ஸ்டாண்டர்டா நீங்க 3 times ஒரு ட்ரிப்புக்கு 3 times ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்றீங்க அப்படின்னா 1 trip வந்து நார்மல் சார்ஜிங் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸான் ஈவி பற்றின இன்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் நம்ம கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா எந்த விஷயம் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் அடுத்த வீடியோவில் அதை நான் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வர முடியும். இன்னொரு பெட்டரான இன்ஃபர்மேஷனோட பெட்டர் வீடியோவில் அடுத்து சந்திக்கலாம். டாடா டேக் கேர், பை பைங்க.